ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி ஒரு காஃபி மிஷின் வந்திருக்கு, ஹைசென்ஸ்குள்ள காஃபி மிஷின். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல பெரிய காஃபி மிஷின், நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். வாங்க. ஹைசென்ஸ்குள்ள காஃபி மிஷின் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நல்ல பிளாக் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெளியே அப்படி தான் போட்டிருக்கு. இந்த ஹைசென்ஸ்குள்ள காஃபி மிஷின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன் டு கப் காஃபி மிஷின். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ளே வந்து இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ரப்பர் சேஞ்ச் பண்ணனா அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கும்போது அதை ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் மேனுவல் இந்த காஃபி மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் டிஸ்பிளே பேனல். ஸோ இதில் தான் நம்ம காஃபி என்ன காஃபி வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் மில்க் போடும்போது இந்த ஸ்டீம் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து மில்க் மக்கை வந்து நம்ம இதில் வச்சோம்னா இது நல்லா ஃப்ராதியாக உங்களுக்கு கொண்டு வரும். மில்கை உங்களுக்கு எவ்வளோ ஃப்ராதியாக வேணுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். நம்ம எக்ஸ்பிரஸோ போடணுமா, இல்லை அமெரிக்கானோ போடணுமா போடலாம், இல்லை ஹாட் வாட்டர் வேணுமா அதுவும் எடுக்கலாம், இல்லை ஒன்லி மில்கை மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணணும்னா அதுவும் பண்ணலாம். அண்ட் காஃபி பவுடர் நம்ம போட்டும் பண்ணலாம், காஃபி பீன் போட்டு பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து காஃபி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது காஃபி பீன் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணும். இல்லை நீங்கள் காஃபி பவுடர் போட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காஃபி பவுடர் போட்டுட்டு இந்த காஃபிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன காஃபி வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயுமே நீங்கள் எவ்வளோ கிராம் காஃபி எடுக்கணும் அப்படிங்கிறது இதில் நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கே டிஸ்பிளேல வரும் உங்களுக்கு எவ்வளோ கிராம்னு வரும்போது அதை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபியோட அளவு எவ்வளோ எம்எல் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணலாம். காஃபி போட்டுருக்கேன் எவ்வளோ எம்எல் வேணுமோ அதையும் டவுன் பண்ணணுமா இல்லை அப் பண்ணணுமாங்கிறதையும் நம்ம இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாப் பண்ணதை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இதில் நீங்கள் இதோட நாசில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். மக் எவ்வளோ பெருசு இருக்கோ அப்படி நீங்கள் இது பண்ணலாம். ஹைட்டாக வேணால் மக் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே தூக்கிக்கலாம், ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே இறக்கிக்கலாம். இப்போ நம்ம காஃபி பவுடரோட கிராம குறைக்கணும்னா நம்ம இப்படி குறைக்கலாம். இப்போ எம்எல்ஏயுமே நம்ம குறைக்கணும்னா குறைக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளோ எம்எல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எஸ்பிரஸோ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் நீங்கள் எந்த லெவலுக்கு உங்களுக்கு காஃபி பவுடரோட லெவல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். பரபரன் வேணுமா, இல்லை ரொம்ப ஃபைனாக வேணுமா உங்களுக்கு அப்படின்னா நம்ம இந்த ஒன்ல வச்சோம்னா நல்லா ஃபைனாக இருக்கும். போட்டுட்டு இதில் காஃபி பீன் போட்டுக்கலாம். போட்டோன்னா அது கிரைண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இதில் உங்களுக்கு டேங்க் கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேங்க். இதில் நம்ம காஃபிக்கு வாட்டர் இதில் ஊற்றலாம். ஃபஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி பீன்ஸ் அரைச்சிட்டு நீங்கள் காஃபி போட்டுருவோம்ல, அமெரிக்கானோ எக்ஸ்பிரஸோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் உள்ள வேஸ்ட் வரும்ல, காஃபி உள்ள வேஸ்ட், அது வந்து இங்கே டெபாசிட் ஆகும். ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம அதெல்லாம் நான் செஞ்சு தான் காட்ட போகிறேன். இப்போது எப்படி ஒர்க் ஆகுது இந்த காஃபி மிஷின் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் எடுத்து ஒரு டைம் ரன் பண்ண விட்டுறலாம். ஹாட் வாட்டர் நம்ம வாட்டர் உள்ளே வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிங் ட்ரே இருக்குது. இப்போ நம்ம இதில் ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். 110 ml வருது ஒரு மக்குக்கு. காஃபி பீன் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபைன் போட்டிருக்கேன் நம்பர் 1. உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா அப்புறம் 3 இல்லைனா 5 கூட வைக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும் காஃபி. இது ஃபைன் பவுடராக வரும். இப்போ நான் காஃபி பீன் போட்டிருக்கேன் அதனால் இதில் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் காஃபி பவுடர் போடுறீங்கன்னா இதில் போடணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம காஃபி பவுடர் போட்டோன்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். இதில் நம்ம காஃபி பவுடருங்கிறத சூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா நம்ம அது காஃபி பவுடர் எடுத்துக்கும். இல்லாட்டி இப்போ நம்ம டேரெக்டாக காஃபி பீன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நான் அமெரிக்கானோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கானோக்கு 60 ml காட்டுது. இப்போ நீங்கள்
மக்கில் 60 ml வருது. ஸ்மெல் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ் காஃபி பீன் நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடே அப்படியே வந்து காஃபியோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. மார்னிங் நம்ம போட்டோம்னா வீடே மணக்குள்ளே இந்த ஃபில்டர் காஃபி போட்டால் எப்படி இருக்கும், இப்போ நம்ம காஃபி ஷாப்புக்குள்ளே போனால் எப்படி ஸ்மெல் இருக்கும், அந்த மாதிரி ஸ்மெல் வருது. இப்போ நம்ம ஃப்ராதி மில்க் பண்ணலாம். மில்கை ஹாட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃப்ராதி மாதிரி பண்ணலாம். நம்ம ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எதாவது ஸ்பில் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேலேருந்து நம்ம வெளியே எடுத்து கழுவிக்கலாம். ஸோ இதில் டெபாசிட் ஆயிடுது. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காஃபி பவுடர் போட்டு எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம மில்கை வந்து இதில் ஃப்ராதியாக பண்ணலாம். இந்த ஸ்டீம்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். சுகர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காஃபி போட்டோம்ல அந்த பீன், அதோட வேஸ்டிங் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம டஸ்ட்பினில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எஸ்ப்ரெஸ்ஸோ போட்டாச்சு. எஸ்ப்ரெஸ்ஸோ பண்ணிவிட்டு மேலே மில்க் ஃப்ராதியாகி ஊற்றிட்டேன். ஸோ அது வந்து லேட்டே ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு, சூப்பராக. நம்ம ஃப்ரெஷ்ஷாக காஃபி பீனை நம்ம அரைச்சி நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி குடிக்கும்போது சூப்பராக இருக்குது. மார்னிங் நம்ம எழுந்திரிச்சோன்னே அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம போட்டு குடித்தோன்னா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா செட் ஆகிடும். நல்லாயிருக்கு. மெயின் என்னென்னா நம்மளே கிரைண்ட் பண்ணி நம்மளே உடனே காலையிலே நம்ம குடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.